ஆய வச்சனை இது ஆடுக்கணும் சத்தோட ஓய் இருக்காது. நீங்கெல்லாம் சின்ன ஜெருசுங்க, எங்களுக்கு தான் இது சார். நீங்கெல்லாம் வந்து ரெண்டு கல்ல அறுத முடி அறுத்தியல்னாக்கா அறுத்தப்பட்டு சத்த வீட்டை ஓய்வா எடுப்ப முடியும், இருக்க முடியாது. அங்க கோமணத்தை அவுக்கும் போது இங்க லேசா கடை முட அணிஞ்சா இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து வீடு கட்டுறதுக்கு செங்கல் கல் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்க வாழ்கிற விதம் எப்படி இருக்குது, அந்த கல் வந்து எத்தனை நாள் கழிச்சு அறுக்கிறாங்க, எப்படி அவங்க எரிச்சு கொண்டு வர்றாங்க, கல்லை சிவப்பு கல்லாக கொண்டு வர்றாங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்லையை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து சொல்லுங்கள் காய்ஸ். வாங்க வீடியோக்கு போகலாம். அவ்வளோதான் உங்கள்கிட்ட. Thank you.
மணல் போட்டு செக்கணும் இல்லைனாக்க நான் தன் மண்ணா இருந்தா தன் மண்ணை அள்ளி போட்டு அறுத்தம்னா நல்லா இருக்கும். அறுத்து முடிச்சு தூசி அடிக்கணும். தூசி அடிச்சு தட்டு பழம் வச்சு தட்டணும். தட்டிவிட்டு மறுபடியும் என்ன செய்யணும்னாக்க அந்த கல் அப்புறம் மக்காலும் பிரட்டணும். இந்த மாதிரி பிரட்டி விட்டுறணும். பிரட்டி விட்டு அப்புறம் அதில் வந்து சன்னல் பிடிச்சி அதை போடணும். அடுக்கிறத நேரம் எடுக்க போர் பிடிப்போம். அந்த போரில் அடக்கிடுவோம். அது நாலஞ்சு நாள் செல்லும். கஷ்டங்கள் என்ன எப்படி இருக்கும் கஷ்டங்கள்லாம் இருக்க முடியாது. அங்க கோமணத்தை அவுக்கும் போது இங்க லேசா கடமுட அணிஞ்சா இல்லைனா போச்சு கல்லு. சின்னஞ்சிரிச்சல இதை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. பொண்ணாசை பொருளாசை மண்ணாசை அனைத்தையும் மறந்துட்டு வர ஆளுத இதுல இருக்கணும். கொஞ்சம் எலோட பிள்ளைலாம் வந்து நீங்க என்னத்தையும் நினைச்சுக்கிட்டுப்பா பண்ணனி எல்லாம் இங்க வாழாது. அதுக்கப்புறம் என்னத்த நான் சொல்றது அவ்வளவுதான். நீங்க பேச பேச இனிமே இருக்கும். பெரும் வசதி படைச்சவங்க நம்ம இடிக்க முடியாது. இந்த கல் வெந்து இதுல கொண்டு கட்டுங்க. இது எத்தனையோ காலத்துக்கு இருக்கும். முறையா மாத்திரம் கட்டிட்டா அதே மாதிரி அது இருக்காதுயா. அதான் கட்டுவேன். பில்லரை போட்டுக்கிட்டு ஊட ஊட கட்டி இந்த சில இடத்துலலாம் அப்படிதான் கட்டியிருக்காங்க. கட்டினாலும் அது விளங்காது. நம்ம நாட்டுக்கு விளங்காது. அதெல்லாம் பெரும் பெரும் பணக்காரங்க. அவங்க தான் கட்ட முடியும். நம்ம கட்ட முடியுமா? ஆமா, செங்கல்களுக்கு அதுக்கு உத்தேசம் இருக்குயா. தெரியாம ஆளை பாழ கழுக சமயத்துக்கு ஆனா கட்டு உசரம். அது சிமெண்ட் கம்மியா பிடிக்கும். யாரு அது ஊர் பட்ட வருஷமா பாக்குறையா? இந்த புள்ளையில கோமணத்தை ஊத்தி பெத்ததுல இருந்து அவளையும் ஜவளையுமா நல்ல நேரத்துல பெக்கல. கோமணம் அவுத்த நேரம் சரியில்லாம என் மயம் பேர் ஒருத்தன் ஜவர்ராஜு ஒருத்தன் பீட்டரு